தக்காளி விலை உயர்வால் பெரும் வருவாயை ஈட்டிய ஆந்திராவைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கை கால்களை கட்டி கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் அன்னமயா மாவட்டத்தில் மதனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜசேகர ரெட்டி தனது தோட்டத்தில் தக்காளி பயிரிட்டு அறுவடை செய்து வந்த இவர் தற்போது நிலவும் தக்காளியின் விலை உயர்வினால் 30 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டியதாக கூறப்படுகிறது. தக்காளி தோட்டத்திலேயே தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் ராஜசேகர ரெட்டியின் உடல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கழுத்து இறுக்கப்பட்டு கொல்லப்பட்டு வயல்வெளியில் கிடந்துள்ளது. இதுபற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தக்காளி விற்பனை மூலம் ராஜசேகர ரெட்டி ஈட்டிய பணத்தை கொள்ளையடிக்கவே அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கொலையாளிகள் இருசக்கர வாகனத்தில் வந்திருப்பதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.